இலகோபட் சார், உங்ககிட்ட தான் இந்த விபத்துக்கான காரணமாக என்ன விஷயத்தை பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா இப்போ வந்து ஒரு 12-13 பேருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட ஒரு 13 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்ன காரணம், எப்படி இந்த ட்ரெயின் வந்து லூப் லைன் உள்ளே புகுந்துச்சு? அது விசாரணைக்காக அனுப்புவாங்க, எல்லாருடைய கருத்தும் கேட்குறதுக்காக. இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு சொன்னால், இது மைசூர்லேருந்து தர்பங்கா எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த எக்ஸ்பிரஸ் வந்து மெயின் லைனில் எக்ஸ்பிரஸ் லைனில் போகணும். அதுக்கு வந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. அங்கே கவரப்பேட்டை ஸ்டேஷனுக்கு முன்னால் கர்வு இருக்குது, அதனால் ஸ்பீடு குறைஞ்சி 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதில் போகுது. ரூல் என்னென்னா, சிஸ்டம் என்னென்னா, பாயிண்ட்டு மெயின் லைனுக்கு செட் பண்ணியிருந்தால் மெயின் லைனில் சிக்னல் வரணும், பாயிண்ட்டு லூப் லைனில் செட் பண்ணியிருந்தால் லூப் லைனுக்கு சிக்னல் வரணும். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, பாயிண்ட் வந்து லூப் லைனுக்கு செட் ஆகிருக்கு, மெயின் லைனில் சிக்னல் வருது. அவர் வந்து சிக்னல் பார்த்துட்டு போகிறாரு, அது வந்து லூப் லைனில் நுழையுது. லூப் லைனில் நுழைஞ்சி அங்கே இது இந்த குஸ் ட்ரெயினாக மோதிடுது. அது பிரேக் பாயிண்ட் கடைசியாக இருந்ததுனால பெரிய டேமேஜ் ஆகலை. இதே தான் பாலாசூர் ஆக்சிடெண்ட். எஸ், பாலாசூர்லேயும் இதே மாதிரி தான். கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் மெயின் லைனுக்கு சிக்னல் இருக்குது, ஆனால் அந்த வண்டி வந்தது லூப் லைனுக்கு பாயிண்ட் செட் ஆனதுனால லூப் லைனில் போய் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி டேஷ் மோதி, அதனுடைய கொலிஷனால் உங்களுக்கு வந்து 292 பேர் இறந்தாங்க, 1000 பேர் காயமானாங்க. அது நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணின சேஃப்டி கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேறு ஸ்டேஷனில் இருந்த பழைய சிக்னலை கொண்டாந்து இங்கே போட்டாங்க, அந்த சிக்னலால் தான் இதை வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார். அந்த சமயத்தில் ரெண்டு விஷயம் வந்தது, ஒன்று சிக்னல் ஃபெயிலியூர், இன்னொன்று கவச்சு. இது ரெண்டும் அப்போ வந்த விஷயம். இப்போ இந்த ரயிலில் கூட கவாச்சு கிடையாது இல்லை, இதில் கூட கவாச்செல்லாம் கிடையாது கிடையாது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இந்திய ரயில்வேயில் சிக்னல் ஃபெயில்யூர் என்பது பல ஆக்சிடெண்ட், நீங்கள் ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்தில் ஃபெயில் ஆகி தான் அந்த சியால்டா அந்த எக்ஸ்பிரஸ் விபத்துக்கு கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெயினும் சிக்னல் ஃபெயில்யூருக்கு அப்புறம் தான் இது நடக்குது. டிரைவர் சிக்னலை பாஸ் பண்ணுறாருன்னா ஃபெயிலான சிக்னலை அவர் பாஸ் பண்ணுறாரு. ஸோ அது ஏன் பாஸ் பண்ணுறாருன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனால் பெரும்பாலான விபத்துக்கள் சிக்னல் ஃபெயில்யூரால் நடக்குது. இந்த சிக்னல் ஃபெயில்யூர் வந்து இந்தியன் ரயில்வேஸில் 55,000 சிக்னல் ஃபெயில்யூர்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். இது சிக்னல் ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கல் எரர் அப்படி எடுத்துக்கணுமா, இல்லை இது வந்து ஒரு மனித தவறு அப்படி சொல்லணும்? இது மனித தவறு கிடையாது, சிஸ்டம் ஃபெயில்யூர், சிஸ்டம் ஃபெயில்யூர். இது தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு சேஃப்டி கமிஷனர் ஃபார் ரயில்வே அந்த பாலாசூர் ஆக்சிடெண்ட்டில். அப்போ இது சிக்னல் ஃபெயில்யூர், சிஸ்டம் ஃபெயில்யூர். இது நடந்தது, இது இது என்ன காரணத்தால் நடக்குதுங்கிறது வேறு. 55,000 சிக்னல் இந்தியாவில் ஃபெயில் ஆகுது, சதர்ன் ரயில்வேல மட்டும் 4,000 சிக்னல். அந்த சிக்னல், அந்த சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அதை பார்க்க மாட்டாரா, அங்கே ரெட்டு விழுதா அல்லது க்ரீன் விழுதா? இல்லை, அவருக்கு சிக்னல் பேனலில் வந்து சிக்னல் மெயின் லைனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாயிண்ட் மெஷின் ஒன்று இருக்குது, அந்த மெஷின் வந்து ஆப்ரேட் ஆகி மெயின் லைனுக்கு வந்து செட் ஆகணும். அது ஆப்ரேட் ஆகி மெயின் லைன் செட் ஆகாமல் லூப் லைன், ஏற்கனவே லூப் லைனுக்கு குட்ஸ் ட்ரெயின் விட்டாங்கள்ல, குட்ஸ் ட்ரெயின் விட்டாங்கள்ல, அதுக்கு போச்சு இல்லை, அந்த பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால் இந்த அது அங்கே டெக்னிக்கலாக அவர் உட்காந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாதா? அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே. அதனால் இது வந்து அங்கே என்ன தெரியும், சிக்னல் வந்து மெயின் சிக்னல் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. சேஃப்டி கமிஷனர் ஆராய வேண்டிய பல விஷயங்களில் அதுவும் ஒன்று. ஆனால் விஷயம் என்னென்னா, சிக்னல் ஃபெயிலியூர் ஆகுது. ரெண்டாவது விஷயம், இந்த சிக்னல் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? சிக்னல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 200 சிக்னல் வந்து வயசாகி போகுது, ஓவர் ஏஜ். அதை வந்து ரெனியூ பண்ணும்போது 100 தான் பண்ணுறோம் அப்படின்னு 2017 டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கு. ரயில்வே அமைச்ச டாஸ்க் ஃபோர்ஸ் 100 தான் பண்ணுறோம், 7,800 கோடி செலவு பண்ணி அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. செப்டம்பர் 24 ஹிந்துவில் நீங்கள் ஒரு நியூஸ் வந்தது. என்ன வந்ததுன்னு சொன்னால், ரயில்வே மினிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஆமாம், ஓவரேஜான சிக்னல்ஸ் நிறையா இருக்குது, அதை மாற்றாததுனால பல விபத்துக்கள் ஏற்படுது,
அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இதே மாதிரி தண்டவாளம் பல விபத்துக்களுக்கு இன்னொரு காரணம் என்ன, ரயில் தடம் புரள்றது ஏன் நடக்குதுன்னா தண்டவாளம் பழுதாகுது. சுரேஷ் பிரபு 2017 அவர் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தார் ரயில்வே பற்றி. அந்த ஒயிட் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டுதோறும் 4500 கிலோமீட்டர் தண்டவாளம் பழுதடையுது, பழசாகுது, அதை புதுப்பிக்கணும், ரெனியூ பண்ணணும். ரெனியூ பண்ணுறதுக்கு நம்ம 3000-3500 கிலோமீட்டர் தான் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. ஆ இல்லை, இப்போ அந்த பராமரிப்பு பண்ணலை, பண்ணாததுனால அரியர்ஸ் வருது. அவர் என்ன சொன்னார்னா, இது பண்ணுறதுக்கு போனைய பணம் இல்லை, அதனால் பண்ண முடியல, அதனால் ரயில் தடம் புரள்வது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ என்ன இன்னைய வரைக்கும் என்ன நிலைமைன்னா, அந்த அரியர்ஸ் கிளியர் பண்ணலை. 15000 கிலோமீட்டர் இன்னும் தண்டவாளம் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போது இதனால எல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு, இதனால் இதை வந்து பிரிட்ஜஸ் அதே மாதிரி பழசாகுது, அதை புதுப்பிக்கணும். இதுனால் அனில் கக்கோட்கர் கமிட்டி 2012 என்ன சொல்லிச்சுன்னா, இதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு 112,000 கோடி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. 12-17 வரைக்கும் யாரும் கவலைப்படலை. 2017 நிறைய விபத்துக்கள் இதே மாதிரி ஏற்பட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மத்திய அரசாங்கம் 100,000 கோடி திட்டம், ராஷ்ட்ரிய ரயில் சம்ரக்ஷண கோஷ், நேஷ்னல் ரயில் சேஃப்டி ஃபண்ட் உருவாக்குனாங்க. 100,000 கோடி நாங்கள் 5 வருஷத்தில் முதலீடு பண்ண போகிறோம், ஆண்டுதோறும் 20,000 கோடி நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னு அறிவித்தாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, 20,000 கோடி செலவு பண்ணலை, 16,000 கோடி, 12,000 கோடி, 10,000 கோடி, 1 வருஷம் 312 கோடி தான் ஒதுக்குனாங்க. அப்போது அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, அரியர்ஸ் வந்து கிளியர் ஆகலை, புது அரியர்ஸ் வந்தாச்சு. அதன் விளைவாக 2022 கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ணது பத்தாது, மேலும் 100,000 கோடி முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் 100,000 கோடி முதலீடு செஞ்சு அதை ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க 45,000 கோடி தான் ஒதுக்குறாங்க, 45,000 கோடி தான் திட்டமிட்டுறாங்க. 100,000 கோடிக்கு 45,000 கோடி தான் திட்டமிட்டுறாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, நிச்சயமாக இந்த புதுப்பித்தல் முழுமை அடையாது, முதுமை அடையாளம் ஆகவே விபத்துக்கள் தொடரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.